அவர்கள் போகோலாண்ட் வழுதாவூர் ரோட் உஸ்தேரி பத்துக்கண்ணு புதுச்சேரி. ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம், முக்கிய செய்திகள். காங்கிரஸ் கட்சி சார்பில் ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே திடீர் சாலை மறியல் போராட்டம். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கைது. புதுச்சேரியில் 11 நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டு வழக்கம் போல் செயல்படும், பள்ளி கல்வித்துறை தகவல். வில்லியனூர் திருக்காஞ்சி சங்கரபரணி ஆற்றங்கரையில் நடைபெற்ற கங்கா ஆரத்தி விழா, திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே காங்கிரஸ் கட்சியினர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் ராகுல் காந்தியின் ஒற்றுமை நடைப்பயணம் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தொகுதிகளில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நெல்லித்தோப்பு தொகுதி சார்பில் நடைப்பயணம் நடைபெற்றது. இதில் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உட்பட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நடைப்பயணம் ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே வந்தபோது ராகுல் காந்தியின் எம்பி பதவி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் மத்திய அரசு மற்றும் பிரதமர் மோடிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி சாலை மறியலில் தொடர்ந்ததால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. 11 நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் புதுச்சேரியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை மார்ச் 27ஆம் தேதி திங்கட்கிழமை மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டு வழக்கம் போல் செயல்படும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் இன்ஃப்ளூயன்சா ஏ வைரஸின் துணை வைரஸான H3N2 பரவி வருகிறது. இந்த புதிய வகை வைரஸ் 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் முதியோரை தாக்கும் ஆற்றல் கொண்டதாக உள்ளது. வைரஸால் குழந்தைகள் அதிகளவில் பாதிக்கப்படுவதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என புதுவை சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் குழந்தைகளுக்கு நோய் பரவலை தடுக்கும் விதமாக கடந்த 16ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை புதுவை மற்றும் காரைக்காலில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என அறிவித்திருந்தார். அதன்படி மார்ச் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. நிலையில் 11 நாள் விடுமுறை ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவடைந்த நிலையில் மார்ச் 27ஆம் தேதி திங்கட்கிழமை பள்ளிகள் வழக்கம் போல் இயங்கும் என கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த திருக்காஞ்சி சங்கரபரணி ஆற்றங்கரையில் நடைபெற்ற கங்கா ஆரத்தி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூரை அடுத்து திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி மகா புஷ்கரணி விழா நடைபெறவுள்ளது. இதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 100,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் மகா புஷ்கரணி வரை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் திருக்காஞ்சியில் சங்கராபரணி ஆற்றங்கரையில் கங்கா ஆரத்தி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இவ்வாரம் சனிக்கிழமை 25ஆம் தேதி சங்கராபரணி ஆற்றங்கரையில் கங்கா ஆரத்தி விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆலய அர்ச்சகர் சரவண சிவாச்சாரியார் தலைமையில் தாமரை ஆற்றங்கரையில் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். அதன் பின்னர் பெண்கள் பலர் அகல் விளக்குகளை ஏற்றி ஆற்றில் விட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை திருக்காஞ்சியில் உள்ள கங்கை வராக நதீஸ்வரர் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை காவல்துறையில் காலியாக உள்ள காவலர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்காக நடைபெற்ற உடல் தகுதி தேர்வில் 28% தேர்வர்கள் தேர்வாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை காவல்துறையில் 263 கான்ஸ்டபிள், 26 டிரைவர் பணியிடங்களுக்கு விண்ணப்பம் பெறப்பட்டது. கான்ஸ்டபிள் பணிக்கு 14,045 பேரும் டிரைவர் பணிக்கு 877 பேர் உடற்தகுதி தேர்வுக்கு அழைக்கப்பட்ட நிலையில் 13ஆம் தேதி முதல் கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் உடற்தகுதி தேர்வு நடைபெற்று வருகிறது. உடல் எடை உயரம் சரிபார்க்கப்பட்டு மைக்ரோசிப் பொருத்தப்பட்ட ஜாக்கெட் அணிந்து கொண்டு முதலில் 2.5 நிமிடத்தில் 800 மீட்டர் ஓட்டம் முடிக்க வேண்டும். அதன் பின்பு 3.80 மீட்டர் நீளம் தாண்டுதல், 1.20 மீட்டர் உயரம் தாண்டுதலும், கடைசியாக 15 நொடியில் 100 மீட்டர் ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை மொத்தம் 10,500 பேர் அழைக்கப்பட்டதில் 6,848 பேர் மட்டுமே தேர்வுக்கு வந்தனர். இவர்களில் 1,968 பேர் உடல் தேர்வில் தகுதி பெற்றுள்ளனர். இது பங்கேற்றவர்கள் 28% ஆகும். மொத்தம் 253 இடங்களில் 83 இடங்கள் பெண்களுக்கும் 170 இடங்கள் ஆண்களுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஒரு கான்ஸ்டபிள் இடத்திற்கு 12 பேர் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் உலக வாய் சுகாதார தினத்தை முன்னிட்டு
மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் கடற்கரை சாலையில் நடனமாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். உலக வாய் சுகாதார தினம் நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டது. புதுச்சேரியிலும் வாய் சுகாதாரத்தை பேணி காக்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. புதுச்சேரியில் கடற்கரை சாலையில் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் உலக வாய் சுகாதார தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு பாடல்களுக்கு நடனமாடி பொதுமக்களை கவர்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கடற்கரை சாலைக்கு வந்த பொதுமக்கள் அவர்களின் நடனத்தை ரசித்தவாறு விழிப்புணர்வை கைத்தட்டி வரவேற்றனர். மேலும் உலக வாய் சுகாதாரத்தை முன்னிட்டு பற்களை பராமரிப்பது, பல் துலுக்கும் நுட்பங்கள், பற்கள் ஈறுகள் மற்றும் பற்களை பராமரிப்பதற்கான சிறந்த உணவுகள் மற்றும் பானங்கள் குறித்தும் பொதுமக்களிடம் விளக்கப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் பெண் குழந்தைகளை காப்போம் என வலியுறுத்தி நடைபெற்ற பெண்களுக்கான மராத்தன் போட்டியை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். நாடு முழுவதும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை வலியுறுத்தி பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அரசியல் கட்சியினர், சமூக பாதுகாப்பு இயக்கங்கள், மகளிர் அமைப்பினர் என பல்வேறு போட்டிகள் நடத்தி பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் பெண்கள் உரிமைக்கான உலக பேரவை சார்பில் பெண் குழந்தைகள் பாதுகாப்போம் இந்நிலையில் புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் பெண்கள் உரிமைக்கான உலக பேரவை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம் என்பதை வலியுறுத்தி பெண்களுக்கான மராத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த மராத்தான் போட்டியை சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடக்கி வைத்தார். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் தொடங்கிய மராத்தான் போட்டி நகர சாலை வழியாக சென்று மீண்டும் கடற்கரை சாலை வந்தடைந்தது. இந்த மராத்தான் போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த பெண்கள் பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை பெண்கள் உரிமைக்கான உலக பேரவையினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் அம்மா அறக்கட்டளை சார்பில் உடையார் தோட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு மைதானம் மற்றும் கண்காணிப்பு கேமராவை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்தார். புதுச்சேரி அம்மா அறக்கட்டளை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் இலவச மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து புதுச்சேரி அம்மா அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் பிரபாகரன் ஏற்பாட்டில் புதுச்சேரி உப்பளம் பகுதியில் உள்ள உடையார் தோட்டம் இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானம் மற்றும் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் கண்காணிப்பு கேமராவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் தொடக்கி வைத்தார். தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு இலவச விளையாட்டு உபகரணங்களையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அம்மா அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் பிரபாகரன், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் பெட்ரோல் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் ஒரு லிட்டர் பெட்ரோல் 96.16 ரூபாய்க்கும் டீசல் ஒரு லிட்டர் 86.33 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5485 ரூபாய். தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 760 ரூபாய். இத்துடன் செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். முத்து சில்க் ஹவுஸ் வழங்கும் வருடாந்திர தள்ளுபடி விற்பனை. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜவுளி ரகங்களுக்கு 20-50% வரை தள்ளுபடி விற்பனை நடைபெறுகிறது. முத்து சில்க் ஹவுஸ், நேரு வீதி சிக்னல் அருகில், புதுச்சேரி. புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்கு